வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 15 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. கிழக்கு காற்றலை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு கிழக்கு காற்றலை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கு மழையும், மாஞ்சோலை நாலுமுக்குள்ள தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருந்ததில்ல, ஆங்காங்கே 1 சென்டிமீட்டர் மழைமான் இல்லாத இடங்களில் கூட நனைக்கு மழைகள், லேசான மழைகள் மலைப்பகுதிகளில் காணப்பட்டது. டெல்டாவில் ஓரிடங்களில் தூரல் நனைக்கு மழைகள் காணப்பட்டது, பெரும்பாலும் பரவலாக இல்லை. இன்றைக்கும் நாளைக்கும் வானம் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக அதாவது கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழும், ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை, தூரலாம், நாளைக்கும் தூரலாம், ஆனால் நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ நேற்றைக்கே பெரிய அளவில் இல்லை என்றால் இன்றைக்கும் வாய்ப்பு குறைவு, ஆனால் மழையே இருக்காது என்று உலர்த்தும் விவசாயிகள் உலர்த்த போட்டுவிட்டு சென்றுவிட வேண்டாம். இன்றைக்கும் மதிய மேகம் சூழும், நாளைக்கும் மதிய மேகம் சூழும். கடலோர மாவட்டங்களுக்கும், அதாவது டெல்டா கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் ஆக உலர்த்தும் விவசாயிகள் மட்டும் முன்னெச்சரிக்கை இருந்தால் போதும், அறுவடை விவசாயிகள்லாம் எந்தவித அச்சமும் பட வேண்டியதில்லை. உலர்த்தும் விவசாயிகள் ஏற்கனவே சற்று ஈரம் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் உலர்த்துகிறீர்கள், அதில் ஏதேனும் சில துளிகள் விழுந்து ஈரப்படுத்திவிட்டால் என்பதற்காக மட்டுமே முன்னெச்சரிக்கை, வேறு எதுவும் கிடையாது. ஆக அந்தளவிற்கு எந்தவித மழை வாய்ப்பும் இல்லை என்பதை தான் நாம் உறுதிபட தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக மழை வாய்ப்பு என்றால் 22ஆம் தேதி 23, 24 நனைக்கு மழை, மீண்டும் ஒரு லேசான மழை கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது, ஆனால் இப்பொழுது இருந்ததை விட குறைவுதான். ஆனால் உள் மாவட்டங்களில் ஓரிடங்களில் அது மலைப்பகுதிகளில், அதாவது உள் மாவட்டம்னு சொல்வதை விட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அது நனைக்கு மழைப்பொழிவையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களையும் கொடுக்கலாம். 22, 23, 24 உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூரல் மழை தான். அதுவும் மழை பெய்யும், மழையை எதிர்நோக்கியவர்கள் எதிர்நோக்க வேண்டாம். உலர்த்துபவர்கள் நனைத்து விடலாம் என்கின்ற முன்னெச்சரிக்கைக்காக மட்டுமே இந்த அறிக்கை, உலர்த்துபவர்களுக்கு மட்டுமே இந்த அறிக்கை. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் தூரல் தூடி விடலாம், டெல்டா கடலோரம், தென்கடலோரம், தென் மாவட்டங்கள்லையும். அதுக்கு அடுத்தபடியாக 22, 23, 24 தூரல் தூளி நனைக்கும் மழைகள் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கலாம். மழை அப்படின்னு சொன்னால் ஓடுற மழை, லேசான மழை, மிதமான மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத இறுதி 28ஆம் தேதியிலிருந்து தெரிகிறது. 28ஆம் தேதியிலிருந்து கோடை மழை தொடங்கிறது. கோடை மழைனா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள், அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதியில் கோடை மழை என்பது அவர்கள் தென்மேற்கு பருவமழையை கோடை மழை என்பார்கள், அந்த மழை அல்ல. கோடை மழை என்பது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் பெய்யக்கூடிய வெப்பசலன இடிமழை. கோடை மழை பிப்ரவரி மாதம் 28 தேதிகளிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது ஆங்காங்கே கொடுத்து கொண்டு இருக்கும். அதாவது 28ஆம் தேதிக்கு மேலே உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும், பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும், பிறகு வட மாவட்டங்களில் அதிகரிக்கும். கோடை மழையை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வர இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு கோடை மழை பிப்ரவரி 28 தொடங்கும் என்று முன்கூட்டியே அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பிப்ரவரி 28 கோடை மழை தொடங்கி இருக்கிறது. கோடை மழையை பொறுத்த வரைக்கும் 28, 29 மற்றும் மார்ச் 1, 2, 3 ஆங்காங்கே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கடலோர பகுதிகளிலையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்ட கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வடகடலோரமும் இருக்கிறது, ஆனால் உறுதிப்படுத்தலை இன்னும். ஆனால் 28ல் ஒரு மழைப்பொழிவு நாம் இந்த கடந்த 14, 13 எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதல் தான், வாய்ப்பு கூடுதல். இது வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் அது அவ்வளவாக இல்லாமல் போனது. நனைக்கு மழை, தூரல் மழை 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது, அதுவும் பரவலாக இல்லை. ஆனால் அது அப்படி அல்ல, 28ஆம் தேதிக்கு மேல் வருவது, அது கொஞ்சம் கூடுதலாக நனைக்கு மழை, லேசான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கூடுதல் சக்தி வாய்ந்ததாகவே தெரிகிறது. கிழக்கு காற்றோடு இணைந்த
வெப்பசலனம் இணைந்த காற்று சுழற்சி இணைந்த மழை. ஆனால் வெயில் மட்டும் குறையாதுங்க, வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். நேற்றைய வெயிலை விட இன்றைக்கு கூடுதலாக இருக்கலாம், அல்லது நேற்றளவே இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு பிறகு கடுமையான வெயில் இருக்கும். இன்னும் 5 நாட்கள் கழித்து வெயிலோட அளவு கூடுதலாகும் கண்டிப்பாக. இப்பொழுது கடந்த வாரத்தில் ஈரோடில் 100 டிகிரி பதிவானது, 99, 98 என்று பல இடங்களில் இருந்தது ஃபாரன்ஹீட்டில், மீண்டும் 100 டிகிரியை எட்டும். 20ஆம் தேதியிலிருந்து ஒரு சில இடங்களில், ஒரு இடத்துல மட்டும்தான் 100 டிகிரிக்கு மேலே, ஆனால் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலே பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் இறுதி வாரத்தில் 100 டிகிரிக்கு மேலே பெரும்பாலான இடங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடலோரமே கொஞ்சம் கூடுதலாகும். ஆக இப்போ இருக்கிற வெப்பத்தை விட 20ஆம் தேதியிலிருந்து வெப்பம் அதிகரிக்கும். மாத இறுதியில் 28ஆம் தேதி மழை வரக்கூடிய அந்த வெப்பசலன காற்று சுழற்சி மழை தரக்கூடிய நாளில் கூட வெயில் அதிகம் இல்லைன்னா கூட புழுக்கம் அதிகமாக இருக்கும், அதாவது வியர்வை அதிகமாக இருக்கும். ஆக கோடை வெயிலும் கோடையில் புழுக்கம் வியர்வையும், அதற்கு பின்தான் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு கிடைக்கும். ஆக வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும், மழையும் சராசரிக்கு கூடுதல். அதாவது சற்றே நீங்கள் சிந்தித்து நினைத்து பார்க்க வேண்டும், கோடையில் எவ்வளவு மழை பெய்யும் உங்களுக்குன்னு, அந்த மழை 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெய்தது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 10 ஆண்டு மழையில் 10ஆல் 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுத்து வருவது தான் 10 ஆண்டு சராசரி, அதுதான் சராசரி என்று சொல்லப்படும். ஆக கடந்த 10 ஆண்டுகளாக கோடையில் எப்படி மழை இருந்ததோ அதை சராசரியாக மனதிற்கு கொண்டு வந்து அந்த மழையில் சற்று கூடுதல் மழை கோடையில் இருக்கும், அதுவும் ஒரு சில இடங்களில் கூடுதலாகவும் ஒரு சில இடங்களில் குறைவாகவும் இருக்கும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த சராசரி கிடைக்கும். ஆக மழை பொழிவும் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல், கோடையில் வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது, வெப்பம் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. ஆகவே நாம் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும், வெப்பத்தை எதிர்கொள்ளவும் கோடை மழையை எதிர்கொள்ளவும். கோடை மழை என்பது மாலை இரவு மழை, வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு மாலை இரவிலே மதியத்தில் மாலையிலே கொடுக்கும். மதியம் மலைப்பகுதிகளிலையும் கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் மதியமும் ஆங்காங்கே தொடங்குவது மாலையில் கூடுதலாகும். ஆனால் எல்லாமே படிப்படியாகத்தான் அதிகரிக்கும். மார்ச்சில் இருக்கிற மழைப்பொழிவின் பரப்பை விட பிப்ரவரி 28இல் இருக்கும் மழைப்பொழிவை விட பரப்பை விட மார்ச்சில் பரப்பில் சற்று கூடும். மார்ச்சை விட ஏப்ரலில் பரப்பு கூடும், ஏப்ரலை விட மேயில் பரப்பு கூடும். அதே போல் படிப்படியாக வெயிலும் கூடும். உச்சபட்சம் அக்னி நட்சத்திர காலமாகிய அந்த மே முதல் வாரம், 2வது வாரம், அதே போல் ஏப்ரல் கடைசி வாரம், இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும் வெயில். அதே நேரத்தில் மாலை இரவு வெப்பச்சலனம் அடங்கி இருக்கும். வாட்டி வதைத்துத்தான் மழை தரும், அப்படி என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், பெரிய அளவிலே மழைக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை, தூறல் மழைக்கு மட்டும் வாய்ப்பு. இன்றைக்கு நாளைக்கு அதுவும் நினைக்கிற, அதாவது உலர்த்தவர்களுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை, ஆனால் அது மழையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 28ஆம் தேதிக்கு மேலே தான் அடுத்த சுற்று மழை பொழிவு என்பதை நினைவில் கொண்டு, வெயில் 20ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.